புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவமனையில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், மருத்துவமனையில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் அரசியல் காரணத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறினார். 3 பேர் இறந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், விசாரணை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாராயணசாமி கூறினார். எதனால இந்த சம்பவம் நடந்தது, 3 பேர் இறக்கிறதுக்கு யார் காரணம், யாருடைய மெத்தனத்தனத்தால் இது நடந்தது, டாக்டருடைய மெத்தனமா அல்லது வந்து டெக்னீஷியனுடைய மெத்தனமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு, புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருந்த ஒரு டாக்டரும் ஜிப்மர் மருத்துவமனை ஒரு டாக்டரும் அந்த வல்லுநர்கள் போட்டு, அதே போல் மின்சார கசிவு மின்சாரம் வந்து தடைப்பட்டதுன்றதுனால அது மின்சாரத்துறையிடம் ஒரு அதிகாரியும் போட்டு விசாரணை செய்து 24 மணி நேரத்தில் அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க.